தமிழகம் முழுவதும் நாளை முதல் மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மக்காத பிளாஸ்டிக் தட்டுகள், டீ மற்றும் தண்ணீர் கப்புகள், தண்ணீர் பாக்கெட்டுகள், பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் உள்ளிட்ட 14 பொருட்களுக்கு தமிழக அரசு வருகின்ற 1ஆம் தேதி முதல் தடை விதித்துள்ளது. இதனால் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களும் அவற்றில் பணியாற்றும் சுமார் 600,000 பணியாளர்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சிறு குறு நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருக்கும் அரசாங்கம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்படுத்தும் பிஸ்கட், ஷாம்பூ மற்றும் சிப்ஸ் பாக்கெட் பிளாஸ்டிக் கவர்களுக்கு தடை விதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிறு குறு தொழில்களை முடக்கும் நோக்கில் அரசு செயல்படுவதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் பிளாஸ்டிக் தடை இருந்தாலும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் வகைகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தமிழ்நாட்டில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளுக்கும் சேர்த்து தடை விதித்துள்ளதால் இந்த தொழிலை நம்பியிருக்கும் தங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியாளர்கள். தடை பண்றங்க மறுசுழற்சி செய்ய முடியாத கவர்களுக்கு தான் தடை பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க ப்ராடக்ட் வந்து மறுசுழற்சி செய்யலாம், செஞ்சு அதை வந்து அடுத்த யூஸ் ரோடு போடுற மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் இதை தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நைஸ் கவரு இந்த மாதிரி மறுசுழற்சி செய்ய முடியாது, இப்போ இந்த சாக்கடையிலலாம் போய் அடைச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க தடை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கணும், எல்லாருமே கூப்பிட்டு பேசணும் சார். இப்போ மொத்தம் வந்து ஸ்டேட்டில் வந்து 600,000 குடும்பம் இதை வாழ்வாதாரத்தை இழந்து இப்போ நடு ரோட்டில் நிற்காங்க சார். பிளாஸ்டிக் உற்பத்தியை நம்பி மட்டுமே 14 ஆண்டுகள் வேலை பார்த்து வருவதாகவும், அடுத்த மாதம் சம்பளத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்கின்றனர் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தொழிலாளர்கள். நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 13 வருஷமாக இருக்கேன். எனக்கு இதை விட்டால் வேறு வேலை தெரியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் தடைன்னு சொல்லி அமல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிஷின்லாம் வந்து 1 மாதமாக ஆஃபில் தான் இருக்குது. 1 மாதமாக வேலை இல்லாமல் தான் இருக்கேன். அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. கவர்மெண்ட் இதுக்கு வந்து என்ன ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்றது அவங்க தான் இதுக்கான முடிவு சொல்லணும். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிப்பதில் தவறில்லை, ஆனால் பிளாஸ்டிக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை நீக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு திட்டங்களையும் தமிழக அரசு வகுக்க வேண்டுமென பிளாஸ்டிக் உற்பத்தி நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக்கை பொதுமக்கள் சரிவர கையாள்வதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ண முடியாத காலகட்டத்தில் இருக்கும். இப்போது இந்த அவாய்ட் பேனுன்னு போனால் இன்னும் ஒரு கற்காலத்துக்கு போயிடற மாதிரி இருக்கும். இன்னும் அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும் பிளாஸ்டிக்கை. அதை வச்சு தார் ரோடு போடலாம், எல்லா இடத்துலையும் வெளிநாட்டிலாம் போட்டான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மக்களுக்கு முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த பிளாஸ்டிக்கை வந்து எனவே பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடையை வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து தள்ளி வைக்க வேண்டுமெனவும், இல்லையேல் போராட்டம் நடைபெறும் எனவும் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி நிர்வாகத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு தடை விதித்தாலும் கூட அதன் மூலமாக பல தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கான ஒரு மாற்று திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்றே களைகட்ட தொடங்கிவிட்டன. தமிழகம் முழுவதும் பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2018 நிறைவடைந்து 2019 இன்று நள்ளிரவில் பிறக்கிறது. புத்தாண்டு என்றாலே இளைஞர்களின் உற்சாக கொண்டாட்டங்கள் தான் நினைவுக்கு வரும். தமிழகம் முழுவதும் நகரங்களின் முக்கிய இடங்களில் மக்கள் திரளாக கூடி நின்று புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். சிலர் ஆபத்தை அறியாமல் போதையில் வாகனங்களில் கட்டுக்கடங்காமல் பயணிப்பதால் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டிய ஆண்டின் முதல் நாள் இன்னல் மிகுந்ததாக மாறிவிடுகிறது. இதனால் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையிலும் நகர் முழுவதும் இரவில் 2 ஷிப்டுகளாக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மெரினா உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் கூடுதல் பார்க்கிங் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
மெரினா பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் 368 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கோவில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விபத்துகளை தவிர்ப்பதற்காக மேம்பாலங்கள் மூடப்பட உள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நட்சத்திர விடுதிகளில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவு 1 மணிக்கு மேல் எவ்வித கொண்டாட்டங்களையும் அனுமதிக்கக்கூடாது. விடுதிகளில் நடனமாடுவதற்கான மேடை அமைக்க போலீசாரின் அனுமதி பெறுவதோடு நீச்சல் குளங்களையும் மூடி பாதுகாப்பாக வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி குற்ற ஆவண காப்பகத்தில் குற்றம் செய்தவரின் தகவல்கள் சேகரிக்கப்படும் என்பதால் வெளிநாடு செல்வதற்கான தடையில்லா சான்றிதழ் பெறுவதிலும் சிரமம் ஏற்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். விபத்துகளால் உயிரிழப்புகள் நேராதிருக்கும் வகையில் இழப்பில்லா புத்தாண்டு என்ற இலக்குடன் செயல்படப் போவதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது.